கையில காசு வாயில தோசை. அதிமுக வேட்பாளரின் சலசல பேச்சு வைரல். அதிமுகவுக்கு வாக்களிக்கும் நபர்களுக்கு மட்டுமே பணம் வழங்க வேண்டும் என கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் பேசிய வீடியோ தற்போது இணையத்தில் படு வைரலாகி வருகிறது. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் அதிமுக வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் குமரகுரு ஆத்தூர் கெங்கவள்ளி ஏற்காடு சட்டமன்ற தொகுதியில் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து ஆதரவு கோரினார். இந்த நிலையில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் தனியார் திருமண மண்டபத்தில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் மற்றும் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. அதிமுக சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். அப்போது கூட்டத்தில் பேசிய சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன், எந்த திட்டத்தையும் திமுக அரசு கொண்டு வரவில்லை என்றும், எப்படி பொதுமக்களிடம் வாக்கு கேட்பார்கள் என்றும், திமுக தேர்தல் அறிக்கை பொய்யானது என்றும் சாடினார். தொடர்ந்து அதே கூட்டத்தில் பேசிய அதிமுக வேட்பாளர் குமரகுரு கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டதால் ஆவேசமாக கத்தினார். அன்பா இருக்க வேண்டியவர்களிடம் அன்பாக இருப்போம் என்றும், தட்டி கொடுத்து வேலை வாங்குவோம் என்றும், ஏன் என்று சொன்னால் அதிமுக ஒரு கட்டுப்பாடான இயக்கம் என தெரிவித்தார். அது மட்டுமின்றி விவசாயிகள் நெல் கதிர்களுக்கு உரமிட்டு தண்ணீர் பாய்ச்சி அறுவடை காலத்தில் அறுவடை செய்து பாதுகாத்து வைப்பது போல 20 நாட்கள் கண்விழித்து பாதுகாத்தால்தான் இவ்வளவு நாள் உழைத்தது வீண் போகாது, இல்லை என்றால் நெல் மூட்டையை திருடன் தூக்கிக் கொண்டு போவது போல் திருடன் தூக்கி கொண்டு போய்விடுவார். இரட்டை இல்லை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற வைத்தால் எந்த கொம்பனாலையும் அதிமுகவை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது என தெரிவித்தார். அதே போல் அதிமுகவுக்கு யார் ஓட்டு போடுகிறார்களோ அவர்களுக்கு பணம் கொடுங்கள், 25 பைசா கொடுக்கிறீங்களா, 50 பைசா கொடுங்கள் என பேசினார். அதே போல் அதிமுக நிர்வாகிகள் தங்களது பூத் அமைந்துள்ள பகுதியில் மட்டுமே வாக்கு சேகரிக்க வேண்டும், வெளியில் சென்று ஒன்றும் கிழிக்க வேண்டாம் என்றும் பேசியிருக்கிறார். கூட்டத்தில் இதுபோன்று அதிமுக வேட்பாளர் குமரகுரு பேசியது அங்கிருப்பவர்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தியது. மேலும் இந்த வீடியோ இணையத்தில் வெளியாகி வைரலாகி வரும் நிலையில் என்னென்ன சொல்றாம் பாருங்க என நெட்டிசன்கள் கலாய்த்து வருகின்றனர். முடிஞ்சு போச்சு, ஈஸியா வாங்கலாம் ஐயா, வாங்கலாம்.